रूपाय विश्वत् हेतवे तापत्रये विनाशाय श्रीकृष्णा वो नुम आगीषा यदने लक्ष्मीस वक्षसी यस्ते हृदय तम नृसींहम अहम भजे जन्मा यहादतस्वराटिने ब्रह्म आदिवे मुख्यंति यसूरय तेजो वारिमृदसर्गो मृषा धास्वस्तुहक सत्यंपरम धीमहि अथापि कामं ते प्रजात्यै करवाण्यलं यथा मां नातिबोजन्ति मुहूर्तं प्रतिपालय एषा घोरतमावेला घोराणां घोरदर्शना चरन्ति यस्यां भूतानि भूतेश अनुचराणिः एतस्यां साध्वीसन्ध्यायां भगवान् भूतभावनः परीतो भूतपरिषद्भिः वृषेण अटति भूतराट् मैत्रेयर्वि விதுரர் உம் விதிரு கேட்கும் பொழுது ஹிரண்யாட்சனுடைய பிறப்பு எப்படின்னு கேட்கறச்சு இந்த இடத்துல பல இடங்கள்ல மைத்திரேயர் பதில் சொல்லிட்டு வரும் பொழுது வீரான்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி பண்றார் ஏன்னா அவருக்கு இஷ்டமானது அதுவும் இருக்கோ இல்லையோ கண்ணன் பக்தி இருந்தா கூட விதுரர் வந்து ஒரு கத்திரியன்னுங்கிறதுனால அதுக்குண்டான அந்த ஏன் பகவானுக்கும் யஜ்ஞவராக மூர்த்திக்கும் ஹிரண்யாட்சனுக்கும் ஒரு பேட்டில் நடந்தது அந்த யுத்தம் எப்படி ஏற்பட்டது எப்படி அவனுடைய பிறப்பு ஏற்பட்டதுங்கிறத கேட்டதுனால இவர் மைத்ரேயர் என்னமோ அதை மனசுல வச்சுட்டு க்ஷத்ரினோ இல்லையோ அதனால நீ அந்த ஒரு ட்ரெண்டில் நீ கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லி வீர வீரன்னு ரெண்டு மூணு இடத்துல அட்ரஸ் பண்ணிட்டு வர்றார் மைத்ரேயர் அதுல இப்போ பிறப்பு சொல்லும் பொழுது அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்காக கஷ்யப்பருக்கும் திதிக்கும் உண்டான கான்வர்சேஷன் அத வந்து இங்க சொல்லிட்டு வரார் திதிக்கு சந்தியா வேளையில கஷ்யப்பர் மேல ஒரு ஆசை வந்து அவளுக்கு வந்து குழந்தை வேணுமுங்கிறதுக்காக அவளை அப்ரோச் பண்றாரு அவர் அப்ரோச் பண்றாரு அப்போ கஷ்யப்பர் சொல்லிட்டு இருக்கார் பதில் இங்க உன்னுடைய காமத்தை ஒரு விருப்பத்தை நான் வந்து நிறைவேற்றணும் அது என்னுடைய கடமை ஏன்னா ஒன்னாலதான் எனக்கு த்ரிவர்கம்ங்கிறது சித்திக்கிறது தர்மம் அர்த்தம் காமம் இவை மூன்றும் சித்திப்பது ஒரு மனைவியினாலதான் அப்படிங்கறத வந்து அக்னாலேஜ் பண்ணிட்டு ஆனா சொல்றார் யதாமாம்னா ஓச்ச அதிவோச்சந்தி என்னை வந்து நிந்திக்காத வரையில் எவ்வாறு இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்ச காலம் நீ பொறுத்துரு அப்போ உன்னுடைய ஆசையை திருத்து வைக்கிறேன் அப்படிங்கிற கஷ்யபர் ஏன் அந்த சந்தியா வேலைக்கு என்ன ஒரு மகிமை அப்படிங்கறதுக்கு சொல்றார் கோரதமா வேளா கோரான பல விதமா நம்ம வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணணும்னா தெர் இஸ் நாட் ஒன் மெத்தட் தட் வி யூஸ் டு அட்வைஸ் ஒண்ணு பயமுறுத்தல் இல்லையா அப்பீல் இல்லையா வெக்கத்தை உண்டு பண்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வரணும் சொல்லணும் அஹ் இந்த மாதிரி பலவிதமா அவரும் ட்ரை பண்றார் முதல்ல மாம் நாதி போச்சந்தி எனக்கு கெட்ட பேர் வந்துருமே அதனால நீ கொஞ்சம் பொறுத்துருங்கிறார் அஹ் அதுக்கப்புறம் இது கோரமான வேலைன்னு விட்டு மாதிரி சொல்றார் அடுத்தது பகவான் பூதபாவனகா அத சிவன் வந்து இங்க சுத்தின் இருக்கிற சமயம்மா இது அவர் தன்னுடைய ரிஷப வாகனத்தை எடுத்துண்டு பூதகணங்களோட அஹ் போகிற டைம்மா இது அதனால நம்ம வந்து ஒரு அஹ் வேற மைண்ட் செட்ல இருக்கணும் இப்போ அப்படிங்கிறத சொல்லிட்டு வரர்

மூன்று கண்களால பார்க்கிறார் ரெண்டு கண் இல்ல அவருக்கு வந்து ரெண்டு மூணு வேற இருக்கு மூணாவது ஒண்ணு இருக்கு அதனால அவர் வந்து மூணு கண்ணால இருக்காரு இருக்காருங்க அதுலயும் ஹி என்ன ஸ்பெசிஃபை பண்றாருன்னா கர்ஷிப்பரம் அந்த இடத்துல தே தேவரகாங்கிற தே தேவரஹாங்கிறச்சு யூஸ்வலி நம்ம வந்து இந்த ஹிந்தில எல்லாம் தேவர்னு சொல்லும் பொழுது இட்ஸ் ஆக்சுவலி த ஹஸ்பண்ட்ஸ் பிரதர் அப்படிதான் சொல்லுவோம் ஆனா இங்க எப்படி ஸ்ரீதர சுவாமி அதை இன்டர்பிரட் பண்றாருன்னா ஏகசிய ஜாமாதாரா பரஸ்பரம் பிராதரா வியாக்ரியந்தே ஒருவருடைய மாப்பிள்ளைகள் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ வந்து அண்ணன் தம்பிகளாக ஆகிறான் ஆகையினால இங்க வந்து தே தேவரான்னு சொல்லி அந்த உறவை வச்சுட்டு இங்க வந்து சொல்றார் அத்த மம பிராத்தா அசௌ தவ தேவரா இது லஜ்ஜார்த்தம் உக்தம் ஏன்னா தாக்ஷாயணி சதி சத்தியனுடைய கணவன் சிவன் இவ வந்து இவளும் தாட்சாயணி தான் தித்தியும் தக்ஷனுடைய பெண்ணு தான் அதனால உன்னுடைய தங்க ஆத்துக்காரர் தானே அவர் அவர் வந்து மூணு கண்ணால வந்து பாத்துட்டு சுத்தின் இருக்காருமா அது மாத்திரம் இல்ல அவரை டிஸ்கிரைப் பண்றச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த இடத்துல வந்து ஸ்மசான சக்ராநில தூலி தூம்ரண வித்யோத ஜடா கலாபக அவருடைய ஜடா கலாபம் ஜடா இருக்கு அந்த கலாபம்னா கூட்டம் ஜடையினுடைய ஒரு கூட்டமானது வித்யோத அப்படி பிரகாசமாக இருக்கு எப்படி அது பிரகாசமாக இருக்குன்னா விகீர்ண எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு எப்படி ஒரு சூரியனுக்கு கிரணங்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கோ அந்த மாதிரி பகவானுக்கு இங்க வந்து ஜடா கலாபம் அவருடைய தலைமுடி வந்து பிரகாசமத்துடன் எல்லா பக்கத்திலும் விகிர்ண பரவி இருக்கு எதனால மேல அதோட கலர் என்னன்னா தூம்ர நல்ல செம்பட்ட கலர்ல இருக்கு எதனால செம்பட்ட கலர் ஸ்மசான சக்கரானில தூலி தூம்ர தூல்யா தூம்ரம் அந்த ஸ்மசானத்துல சக்கரானில ஸ்மசானே சக்கரானிலகாங்கிறச்சே வாத்த மண்டலி சக்கரம் போல சுற்றுகின்ற அநிலம் காற்று வாத்த காற்றுனுடைய ஒரு மண்டலி ஒரு அங்க வர்த்தலாக்காரமாக இருக்கு காத்து ஓபன் ஸ்பேஸ்ங்கிறதுனால உங்களுக்கு பயங்கரமா காத்து வருது அந்த இடத்துல அப்ப புழுதிய கலப்புறது தஸ்மின் யா தூலிகி அதுல இருக்கக்கூடிய தூசியானது அந்த தூல்யா தூம்ரகா அதனால அப்படியே செம்பட்ட கலர்ல இருக்கு தூம்ரகா ஒரு ஆஷி அஹ் கலர் ஆஷ் அண்ட் ப்ரௌன் கலர்ல இருக்கு அவருடைய தலைமுடி அது மேலும்னகா என்ன என்ன தடவை அவர் என்ன படிஞ்சு அவர் வந்து வாரின் இருக்காரா என்ன இல்ல அதை அப்படியே வந்து அங்க அஹ் பரவி இருக்கு விகீர்ண எங்க பார்த்தாலும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு அவருக்கு உம் அதுக்கப்புறம் அஹ் து தியுதிமான் வித்யோதகான தியுதிமான் ஜட்டா கலாபா அப்படி இருக்கக்கூடிய அவருடைய ஒரு அஹ் இது தர்ஹி தத் சம்முகத்துவ மாத்திரம் வர்ஜனீயம் இது சேது தத்திர ஆக இது அவர் பூதகணங்களோடு அங்க சுத்தின் இருக்கார்னு சொல்லும் பொழுது அவர் கண்ணில் படாத வரையில் ஓகே தானே நமக்கு அப்படின்னு நினைக்கலாம் இல்லையோ திதி இல்ல அவர் எங்க பார்த்தாலும் அப்படி தலைமுடி இதுவாகி அவர் மூணு கண்ணால எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார் அந்த மூணு கண்ணு இருக்கிறதுனால அவருக்கு வந்து அஹ் பலது தெரியும் நீ ரைட்டு பண்ணிருக்கா நீ தப்பு பண்ணிருக்கியா நீ வந்து கரெக்டா பண்ணிருக்கியாங்கிற ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் அவருக்கு கிடையாது சாரி நீ வேணுங்கிற வாழா வேண்டாத வாழாங்கிற டிஃபரன்ஸே கிடையாது நீ ரைட் பண்ணிருக்கியா இல்லன்னா தப்பு பண்ணிருக்கியாங்கிறத மாத்திரம் தான் பார்க்கக்கூடியவர் அவர் சோ முதல்ல அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து அவருடைய தோற்றத்தை இங்க வர்ணிக்கிறார் பூத கணங்கள் மாத்திரம் இல்ல பூத கணங்கள் கண்ணில் படாம இருந்தா போருமே இல்ல அவர் வந்து ரிஷப வாகனத்துல வரும் பொழுது அவர் கண்ணில் படாம இருந்தா போருமே அப்படின்னா நம்ம பின்னாடி அவர் இந்த பக்கம் போன உடனே இந்த பக்கம் பண்ணலாமோ இல்லையோ அந்த மாதிரிலாம் தாட்ஸ் வரலாமே அதுக்காக இங்க கஷ்யப்பூர் முன்கூட்டியே அவர் சொல்றார் ஸ்மசானத்திலேயே இருந்தவர் அதுல இருக்கக்கூடிய தூலியினால அப்படியே தூம்ர விகீர்ண வித்யோத ஜட்டா கலாபகா அவருடைய ஜட்டா கலாபமே பிரகாசப்படுத்துறது எல்லா இடத்தையும் அப்போ அவருக்கு வந்து தெரியாத இடம் கிடையாது அதுக்கப்புறம் பஸ்ம அவகுண்டா அமல ருக்ம தேகா அவருடைய தேகமும் நல்லா அப்படியே படிச்சுன்னு தங்கம் போல தகதக மின்றது பிரகாசமா இருக்கு ஸோ எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரகசியமான இடம் இருட்டா இருக்கக்கூடிய இடம்னே கிடையாது இதுல வந்து நீங்க அந்த பண்ணாலும் அதனுடைய தத்துவத்தை யோசிச்சு பார்த்தேன்னா பகவான் அவர் மனசுல எத்தனை இருக்காருங்கிறது தெரியறது எங்கேயுமே யூ கேனாட் அவாய்ட் யுவர் செல்ஃப் அந்த இடத்துல யாருக்கு தெரிய போறதுன்னு கேட்டா அதுல வந்து மிச்சகட்டிக்கத்துல சொல்லுவார் பத்து பேர் சாட்சி இருக்கா சூரியன் சந்திரன் அஹ் இந்திரன் தேவதாகணங்கள் அதுக்கப்புறம் ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு இருக்கே என்னுடைய மனசுங்கிறது எனக்கு வந்து சாட்சி எப்ப பார்த்தாலும் அவையாரு பார்க்க போறோம் இவையாரு பார்க்க போறோம் நம்ம சைட்ல தப்பு பண்ணலாமேன்னு நினைக்கிறச்சே பத்து சாட்சி நம்ம நினைச்சுக்கணும் நித்தியம் நம்மள வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்குங்கிறதுக்காக அவர் சொல்றார் பஸ்ம அவகுண்ட பஸ்மத்தினால முழுக்க பூசின் இருக்கார் அதுக்கப்புறம் ருக்ம தேகா ருக்மன்னா தங்கத்தினால மின்னுகின்ற ஒரு தேகம் அவருக்கு

திரிபிகி பசியத்தி மொத்தமா மாதிரி ரெண்டு கண்ணு இல்ல மூணு கண்ணு வேற அங்க அவருக்கு ருக்ம தேகா தேவகா திரிபிகி திரிபிகிங்கிறச்சி சோம அர்க்க அக்னி நேத்திரம் அப்போ மூணுமே அந்த ட்ரயத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா சோமம் சந்திரன் உதயமாகும் சமயம் இந்த பக்கம் சூரியன் அஸ்தமனம் ஆகும் சமயம் ரெண்டும் இருக்கு அக்னி ஏத்தர வேலை அப்போ அதுதான் அந்த மூணு கண்ணு அந்த சந்தியா வேலை எத்தனை உங்களுக்கு வந்து அங்க சேர்ந்து வருது பாருங்க சிவனுக்கு மூன்று கண்களால பார்க்கும் பொழுது மூன்று விதமான பிரகாசமும் அந்த சந்தியா வேளையில இருக்கு அந்த சமயத்துல நீ கேக்கிறிய இது உத்தர ஸ்லோகத்திரையே அப்படி அனுஷங்கா அந்த தேவகா திருபிகி பசியத்திங்கிறது மூணுத்திலும் சேர்த்துக்கோங்கிறார் சோமா அர்க்க அக்னி இந்த மூன்று ஓ இதை வச்சுட்டும் அவர் வந்து பாக்குறாருன்னு ஆஹ்

மாயா ஆனா அந்த அந்த மாயைய விளக்கணும்னு தானே நம்ம ஆசைப்படணும் அவர் அந்த இல்லைன்னா பிரயோஜனமே இல்லையோ இல்லையோ இந்த ஜென்மாவுக்கு அவர் எப்படி இருக்கார் விஷ்ணு சிவன் மேல அஹ் பாகவதமா இல்ல சிவம் புராணம் மாதிரி இருக்குது அத்தனை சிவனுடைய வர்ணனை அஞ்சு ஸ்லோகத்துல சொல்றாருங்க ந எஸ்ய லோகே ஸ்வஜன பரோபா யாருக்கு இந்த உலகத்துல ஸ்வஜனஹா பரஹ அப்படின்னு ஒருத்தர் கிடையாது அஹ் கீதையில சொல்லல பகவான் அஹ் ந்வேஷ்யோ அஸ்தி உம் சமஸ்தலோ சமோஹம் சர்வபூதேஷும் நமே துவேஷ்யோ அஸ்தி ந பிரியா அப்படிங்கிறார் ந்வேஷ்யோ அஸ்தி ந பிரியா அதே போல இங்கேயும் வந்து சிவனுக்கும் அட்ரஸ் பண்றாரு எஸ்ய எவருக்கு லோகே உலகத்தில் ந இதுக்கு அவதாரிக்கையை பாத்துருவோம் அதுக்கப்புறம் ஸ்லோகத்துக்கு சோ நனு ததாபி இந்த மாதிரி அவர் இருக்காரு மூன்று கண்களால பார்க்கின்றாரே அப்போ மகத்வேன ஆதரணீயசிய ஸ்வஜனசியச்ச தவ சர்வம் க்ஷமேத்தேதைய தத்திர ஆக இல்ல ஸ்வஜனன்னு எடுத்துட்டோம் தேவரகேன்னு சொல்றியே அத வந்து அவ மாத்தி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமோ இல்லையோ ஏன்னா என்னதான் இருந்தாலும் என்னுடைய தங்கையோட ஹஸ்பண்ட் தானே அதனால அவர் வந்து பாரபட்சம் பாப்பாரு இல்லையோ அப்படின்னா அதுக்கு உடனே இங்க சொல்ற இஃப் ஷி ஹாஸ் அ மிஸ்கன்செப்ஷன் அபவுட் இட் ரிலேட்டிவ் அதனால போனா போறது அப்படின்னு விட்டா விடலாமோ இல்லையோ அப்படின்னு ஒருவேளை அவ மனசுல ஒரு ஐயம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு லோகே ந வித்தியதே எஸ்ய சுவஜனாதிகி நாஸ்தி சமத்துவாது ஈஸ்வரஸ்ய அதுதான் சமோஹம்ங்கறதை எடுத்து இங்க ஸ்ரீதர சுவாமி சொல்றார் அதே ந்வேஷ்யோஸ்தி ந பிரியகான்னு ஸ்வஜனன்னு ஒருத்தர் கிடையாது அவருக்கு பரஹாவா இன்னொருத்தன்னுங்கிறது அவருக்கு கிடையாது எல்லாரும் ஒரே லெவல் சமஹா அஹம் அப்படிதான் இருக்கார் அந்த பகவான் ந அத்தியாதா ந உத கஷ்டி ஆதகா சுவஜனகாங்கிறதுனால யாரையுமே வந்து ஒரு அதி ஆதரவோட ஒரு பாக்குறதுங்கிறதும் கிடையாது யாருமே இவ் உலகத்தில் ஸ்வஜனகா தன்னை சேர்ந்தவன் என்பது ஒருவர் இல்லாத காரணத்தினால் யாருமே அத்தியாதா ந இவாளுக்கு நம்ம இன்னும் ஜாஸ்தி பரிவு காமிப்போங்கிற மாதிரி ஒரு பர்சன் கிடையாது அவருக்கு இந்த உலகத்துல அதே இந்த பரஹாவையும் அஹ் விகரஹியகாவையும் சேர்த்துக்கணும் தன்னை ஒரு சத்ருங்கிறது அவருக்கு கிடையாதுங்கிற காரணத்தினால இந்த உலகத்துல விகர்ஹியகா இவன ஒதுக்கிப்பிடலாமே அப்படின்னு ஒருத்தர் கிடையாது பகவானுக்கு கரஹான வந்து அர்த்தம் விகர்ஹியகான ஒதுக்கத்தக்கவன் ஒரு ஒரு அருவருப்போட தள்ளக்கூடியவனாக எவனும் இல்லை அவருக்கு யாருமே கிடையாது ஏன் என்ன யாரையுமே சத்ருபாவத்தோட அவர் பாக்குறது இல்லை யாரையுமே பாவத்தோட பாக்குறது இல்ல இவன் என்ன சேர்ந்தவன் இல்ல இவனை விளக்கி விடலாம் அப்படின்னு பாக்குறது பகவான் எல்லாரும் ஒண்ணுதான் இதுல வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லிடுறேன் இந்த நீலகண்ட தீட்சிதர் தான் சொல்லுவார் ஆஹ் கடைசியில இதுல இப்ப வரும் பொழுது ஹே சந்தா சுருணத அதுனைவ மிலிதைகி அஸ்மாபி ஏத சிவே வாட்சியம் எல்லாருமா சேர்ந்து இப்ப வந்து ஒண்ணு சொல்லி ஆகணும் வேத்ராக சமர்த்தாக இந்த பெரம்படி வருதோ இல்லையோ பகவானுக்கு அந்த பெரம்படி வரும்பொழுது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துடுறாரு ஆக்சுவலி ஏன்னா எல்லாருக்கும் அவருக்கு பெரம்படி விழறது மத்தம் இல்லாமல் எல்லாருக்கும் அங்க வந்து பெரம்படி விழுந்துடுறது வேத்ராகத்தையும் விபஜ்ய ஆனா நம்மளால இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதுப்பான்னு சொல்லிடுவோம் ஏன்னா நாளைக்கு எவனாவது ஒருத்தன் காலால் அடிப்பான் கல்ல விட்டு எரிவான் சாக்கிய நாயனார் வந்து கல்ல விட்டு எரிஞ்சாராம் அந்த இடத்துல எல்லாம் சிவலிங்கம் பொழைச்சதுங்கிறார் சோ கோதண்ட தண்டாஹதிஹி அர்ஜுனன் வந்து தன்னுடைய கோதண்டத்தால அப்படியே பொழக்கிறான்னு தீய கண்டுஷா உதசேகா வாயில ஜலத்தை வச்சுட்டு அபிஷேகம் பண்றேன்னு சொல்லி ஒருத்தன் பண்றான் பின்னாடி இங்கேயே இவர் சொல்லுவோ வியாதனுக்கு கூட ஒரு ஒரு இப்ப அனுகிரகத்தை பண்ணலையா அந்த பகவான் எனக்கு பண்ண மாட்டாரா அப்படின்னு அவ கேக்குறான் அதுதான் கண்டூஷா உதசேகா எவனாவது ஒருத்த வந்து இருந்து வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுவான் இதெல்லாம் அப்புறம் நம்ம எடுத்துக்கணும் பரவர் அதனால இன்னைக்கே நம்ம சொல்லிடுவோம் இந்த இந்த பெரம்படியெல்லாம் நம்மளால பிரிச்சு எடுத்துக்க முடியாதுவா அப்படிங்கிறார் அது மாத்திரம் இல்ல பெரம் பெரம்படிய மாத்திரம் பிரிச்சு குடுக்கறாரு இந்த புட்டு வாங்கி தாமத்திரம் சாப்பிட்டு வரோம் இல்லையோ அப்ப மாத்திரம் சர்வாத்மா மாவம் எங்க போச்சு அவருக்கு இது என்ன அந்நியாயம் அது அவர் மாத்திரம் சாப்பிட்டுண்டாரு அந்த பிட்ட பெறம்படி கிடைக்கிறச்ச மாத்திரம் நம்ம எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாரோ இல்லையோ அப்படின்னு அதனால பகவானுக்கு அந்த இடத்துல வந்து பிரிக்கிறதுன்னு வந்துருதுனா எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துடுவார் அவர் சோ கல்லடியையும் பிரிச்சு கொடுத்துருவார் போல இருக்கே அப்படின்னு வந்து நீலகண்டி தீட்சிதர் அந்த இடத்துல வந்து ஒரு சுவாரஸ்யமா சொல்லுவார் ஏன்னா அவருக்கு வந்து லோகத்துல சொஜனகா பரகான்னு யாருமே கிடையாது எல்லாரையும் ஒட்டுமொத்தமா பாக்குறாரு யாரையும் வசத்தியா ஒரு பெடஸ்டல்ல தூக்கி வைக்கிறதும் இல்ல ஒருத்தரை விகர்கியா இவன் வந்து இப்ப நான் நிந்திக்கத்தக்கவன் அப்படின்னு ஒருத்தனை விது ஒதுக்குறதும் இல்லை யாருடைய கால்னால இந்த மாயாங்கிறது உதறித்தள்ளப்பட்டதோ அந்த அவரை அந்த ஒரு ஒரு மாயாம் தன்மையும் விபூதி அத வந்து ஒரு பெரிய பிரசாதமாக நாங்க விரும்புறோம் இப்போ இவர் வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறதுனால அந்த மாயாங்கிற விஷயத்த வந்து விரதங்கள்னால ஆராதனை செய்து அது மாயாங்கிறது எனக்கு புரியணும் அப்படின்னு நம்ம வந்து இப்ப ஆசைப்படுறோம் இல்லையா அது வந்து இங்க சொல்ற எப்படின்னா எச்சரணாபவித்த சாரி ஆஹ் எது சரண அபவித்தாம் அஜாம் புக்த போகாம் ஆசாஸ்மஹே எதனால விரதி ஆஹ் நம்ம ஆசைப்படுறது என்ன பிரஜை வேணும்னு ஆசைப்படுறது இங்க அதாவது அவ திதி வந்து கேக்குறது என்ன குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது இந்த குழந்தை வேணும் நம்ம அவர் பிரஜாபதி இல்லையோ அதனால பிரஜைகளை உற்பத்தி செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு அவருக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு இருக்காரு இப்போ அவர் ஒண்ணும் முக்தன் கிடையாது கஷ்யபர் அந்த இடத்துல ரைட்டா ஏன்னா பின்னாடி அவர் வந்து திருப்பியும் ஆசைப்பட்டு அவர் விஷ்ணு தனக்கு குழந்தையா வரணும்னு சொல்லிண்டு அவர் வந்து வசுதேவராகவும் தேவ திதி அதித்தி ரெண்டு பேரும் தேவகி ரோஹிணியாக பிறந்து உங்களுக்கு அங்க வந்து கண்ணனும் கண்ணனுக்கு அப்பாவானா தான் அவர் சோ அதனால அவரு ஒன்னும் இங்க வந்து முக்தனா அப்படியே யோகியா நேர போய் சத்தியலோகத்துல உட்காரல இங்க கஷ்யப்பர் கஷ்யப்பர் உங்களுக்கு வந்து அவரும் இந்த மாயால உட்பட்டவராக தான் இருக்கார் வெரஸ் சிவன் மாயைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார் ஏன்னா சிவனால என்ன பண்ண பட்டிருக்கு இந்த மாயா எது சரண அபவித்தம் அவர் தன்னுடைய காலால அப்படி உதறி தள்ளிட்டாரா அந்த மாயைய நடராஜமூர்த்தியை பாத்தேன்னா கீழே வந்து ஒரு அசுரன் இருப்பான் அந்த அசுரன் வந்து மாயையினால வரக்கூடிய காமக்ரோத அவர் காமக்ரோதோமோகரிய மிதிச்சிட்டு விளக்கினாதான் உங்களுக்கு அந்த மனசுல ஏற்படும் அதை வந்து இன்டி சிம்பாலிக்கா அங்க காமிக்கிறாருன்னு சொல்றோம் சரணாபவித்தாம் யாருடைய காலினால உதறித்தள்ளப்பட்டது நிர்மால்யவது அது வந்து எப்படி சொல்றாரு நிர்மால்யவது தூரத்தகா தெத்தாம் நிர்மால்யம் ஒரு நாள் போட்டு புஷ்பத்தை எப்படி நம்ம வந்து விளக்கிடுவோமோ அது போல மாயைய அவர் காலால உதைச்சு தள்ளி இருக்கார் புக்த போகாம் அவர் போகத்தை அனுபவிச்சு முடிச்சாச்சு இதுக்கு மேல வேண்டான்னு விளக்கியாச்சு அவர் புக்த போகாம் அஜாம் அஜாம்னா பிறப்பற்றவள் அந்த மாயைங்கிறதுக்கு வந்து அனாதி அந்த மாயை அந்த மாயைய நம்ம என்ன பண்றோம் ஆசைப்படுறோம் ஏன்னா இந்த போகங்கள் வேணும்னு ஆசைப்படுறார் கஷ்டப்படும் அதை சொல்றாரு சோ விரதி விரதங்களினால் தம் ஆராத்திய அந்த பகவானையே ஆராதனை செய்துவிட்டு இந்த மாயையை ஆசாஸ்மகே ஆஷாஸ்மகே மகா பிரசாத இது ஆசாஸ்மகே அவருடைய மாயாம் தன்மையும் விபூதிம்ங்கிறோம் அவருடைய ஐஸ்வர்யமோ இல்லையோ அது அவர் இப்ப பகவானுடைய நிர்மால்யத்தை நம்ம எடுத்து இது பண்றது இல்லை கண்ணுல ஒத்திக்கிறது இல்லை அந்த மாதிரி பகவான் தேர்ந்து எடுத்து நமக்கு புஷ்பத்தை தராளம் இல்லையோ அந்த மாதிரி அந்த மாயாங்கிறது அவரிடத்தினால அவர் தேர்ந்து விலகி வந்தது அந்த மாயா அது வேணும்னு ஒரு பெரிய பிரசாதமாக நம்ம ஆசைப்படுறோம் மீன்ஸ் அவருக்கு வந்து மாயை இல்லை அவருக்கு வந்து ஸ்வஜனன் இல்ல பரகா இல்ல ஆதிரத்தகா யாரும் இல்ல விகர்ஹியகான்னு யாரும் இல்ல ஏன்னா அவருக்கு ஒரு துவேஷமும் பிரியமும் கிடையாது அந்த துவேஷம் பிரியமுக்கு வந்து ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய மாயா அந்த மாயைய அவர் காலால எட்டி உதச்சாச்சு அந்த மாயைய நம்ம விரும்புறோம் அப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அஸ் அண்ட் ஹிம்னு யோசிச்சுக்கோ என்னமோ நம்ம நம்ம தங்க ஹஸ்பண்ட் தானே அவர் நம்மளோட உற்றுவாரோ இல்லையோன்னு நினைக்காத

கிருணந்தி வித்திய படலம் அனவத்திய ஆச்சரித்த மனிஷிண கிருணந்தி அவித் பட்டலம்ஸவியோ பிசாச்சர் சதா பிசாச்சர்யாங்கிற பிசாச்சு மாதிரி அவர் வந்து அது என்ன உன்மத்தோ பாலோன்மத்தவது உன்மத்த ஜடவத்துங்கிற பிசாச்சவத்துங்கிறோம் அவர் பிசாச்சர்யா எதுக்குன்னு அவருக்கு வந்து வெளியில மனுஷா பாக்குறவா தான் அவித்தியினால அவித்தியோட இருக்கக்கூடியவர்கள் தான் அதை பார்த்து சிரிப்பா அடுத்த ஸ்லோகத்துல அதுதான் அதையும் சேர்த்து இங்க படிச்சுக்கணும் இப்ப ஹசந்தி எஸ்யாச்சரித்தம்வாத்மன் ரத்தசிய அவிதுஷகா சமீகிதம் எயி வஸ்திரமால்யாபரண அனுலேபைகி ஸ்வபோஜனம் சுவாத்மத்தையா உபலாலிதம் இதோட கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம என்ன ஜனங்கள் மனிஷினா புத்திசாலியா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மேலும் எப்படி இருக்காங்கன்னா இந்த அவித்யா பட்டலத்தை போக்கணும்னு ஆசைப்படுறான்னா யாருடைய காலால் அந்த அவித்யாங்கிறது உதரை தள்ளப்பட்டதோ சோ இவாளுக்கும் அதே மாதிரி நடந்துக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அவித்யா பட்டலம் பேத்தும் இச்சவக அதை வந்து உடைக்கணும்னு ஆசைப்படுகின்றவர்கள் சோ அவித்யா பட்டலம் அன அவித்யா பட்டலம் பிபிச்சவகா பேத்தும் இச்சவகா உடைக்கணும்னு ஆசைப்படுகின்றவர்களான மனீஷினக புத்தி உடையவர்கள் அதாவது இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவ நித்யா நித்திய வஸ்து விவேகம் தெரிஞ்சவர்களை பத்தி சொல்றார் தெரியாத வாழ்க்கை எனக்கு போகந்தான்னு சொல்லிட போகும் தெரிஞ்சவர்கள் தான் மனிஷினக மனிஷா அசி அஸ்தீதி மனீஷி மனிஷான புத்தி அந்த என்ன புத்தி விவேக புத்தி விவேக புத்தியை உடையவர்கள் அவித்யா பட்டலம் அவித்தியினுடைய அந்த கூட்டம் இருக்கே அத வந்து பிபி சபகா உடைக்கணும்னு ஆசைப்படுகின்றவர்கள் எஸ்ய எந்த பகவானுடைய சிவனுடைய அனவத்திய ஆச்சரிதம் தப்பில்லாத ஒரு தப்பில்லைங்கிறது இந்த இடத்துல எப்படி அதை சொல்றார் ஸ்ரீதர சுவாமினா விஷய ஆசக்தி சூன்யம் ஆச்சரிதம் விஷயத்துல ஈடுபாடுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு செயல் அந்த செயலை வைத்துக் கொண்டிருக்கும் அவருடைய செயலை கிரணந்தி பாடுகிறார்கள் எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒன்னா எம் 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 பாவையதே நித்தியம் ஏதேத நம்ம வந்து தினந்தோறும் நினைச்சுண்டே இருக்கோமோ அதுவாக நம்ம மாறக்கூடும் அது அது மயமாக நம்மளுடைய மனசுங்கிறது ஆகும் பகவானுடைய அந்த சரித்த நம்ம ஏன் திருப்பி திருப்பி நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்றோம்னா அந்த ஒரு பாவம் நமக்கு மைண்ட்ல ஏற்பட்டும் அதை அதனால நமக்கு வந்து அஹ் ஒரு சுத்தி ஏற்பற்றும் சித்த சுத்தி ஏற்பட்டோங்கிறதுக்காக நம்ம பண்றோம் அவருடைய ஆச்சரித்தம் அவருடைய நடவடிக்கை இருந்தா கூட அதை பார்க்கறதுக்கு என்னவோ ஒரு 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 பூதகணங்கள்லாம் வந்து சஞ்சாரம் பண்ற மாதிரி அவர் தலையை விரிச்சு போட்டுட்டு அப்படின்னு நடமாடுற மாதிரி நமக்கு தோணித்துன்னா கூட அதுல விஷயாசக்திங்கிறது அவருக்கு கிடையாது விஷயங்கள்ல ஈடுபாடுங்கிறது கிடையாது சோ அனவத்திய ஆச்சரித்தம் விஷயத்துல ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய அவருடைய எவருடைய அந்த சரித்தத்தை மனிஷினகா புத்திசாலிகள் அவித்யா பட்டலம் பிபிட்சவாக அவித்திய போக்கணும்னு ஆசைப்படுகின்றவர்கள் கிரணந்தி பாடுகிறார்கள் மேலும் எது ஸ்வயம் நிரஸ்த சாமிய அதிசய அபி ஸ்வயம் சதாம் கதி பிசாச்சரியம் அச்சரத்து ஒருவர் நிரஸ்த சாமிய அதிசய அபி அவருக்கு ஈக்குவலும் ஒருத்தர் கிடையாது அவரை தாண்டினவரும் ஒருத்தர் கிடையாது சிவன் வந்து பரமாத்மஸ்வரூபம் அந்த இடத்துல பிரம்மஸ்வரூபமாகவே இங்க காஷ்யபர் அவரை பாக்குறாரு சோ சாமிய அதிசய சாமியம்னா ஒப்புதல் ஒரே ஈக்குவாலிட்டி அதிசயகானா சுபீரியாரிட்டி இது ரெண்டுமே நிரஸ்தம் போக்கடிக்கப்பட்டவர் யாரிடத்தில் இவ்விரண்டும் இல்லையோ மேலும் சதாம் கதிகி நல்லோர்களுக்கு இவர் தான் பரம லட்சியம் அச்சரது அவர் வந்து ஒரு பிசாசனுடைய சரியா ஆக்ஷன்ஸ் அத வந்து அச்சரத் அவர் நடத்தினாரோ அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்சன் தானே அவர் பண்ணிட்டு இருக்கார் அதை பண்ணினத பார்த்துட்டு சில பேர் வந்து ஹசந்தி சில பேர் சிரிக்கிறா அப்படிங்கிறார் இடத்துல அனிஷித்த சுகத்தியாகாது அசோ பிசாச்ச இது உபஹாசகான ந அஹ் நிஷித்தமான ஒரு சுகத்த வந்து விட்டதுனால இது கொஞ்சம் இதுவா இருக்கு பட் பிசாச்சு அதாவது ஒரு ஒரு இதுவா அவர் வந்து பிஹேவ் பண்றார் உண்மத்தன் போல அல்லது ஒரு பிசாச்சு போல அவர் வந்து நடமாடின்னு இருக்காரு இந்த சந்தியா வேலையில அப்படின்னு வந்து உபகாசம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றாரு ஏன்னா அவர் வந்து நிரஸ்த சாம்யாதிஷையாக அவருக்கு ஈக்குவல் ஒருத்தர் கிடையாது அவரை தாண்டினவா ஒருத்தர் கிடையாது அவருக்கு விஷயாசக்திங்கிறது கிடையாது விஷயங்கள்ல ஒரு பற்றுதல்ங்கிறது கிடையாது நோ அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் எனி ஆஃப் தீஸ் அப்ஜெக்ட்ஸ் இந்த வேர்ல்டு அப்படி அவர் நடந்துக்கிறாருங்கிறது புரிஞ்சுக்கிறார் ஜனங்கள் சத்துக்கள் ஸோ சத்துக்களுக்கு ஒரு கத்தியாக ஆகிறார் அவர் தான் லட்சியம்னு எடுத்துக்கிறோம் எஸ்யான வத்யாச்சரித்தம் ஆச்சரித்தம் மனீஷன கிரணந்தி அவித்யா படலம் பிபுத்ஸவ நிரஸ்த சாமியாதிஷையோயம் பிசாச்சரியம் அச்சரத் கதி சதாம் ஹசந்தி எஸ்ய ஆச்சரித்தம் ஹி துர்பாஹா சுவாத்மன் ரத்திய அவிதுஷா சமீகிதம் வஸ்திர மால்ய ஆபரண அனுலேபனை உபலாலிதம் எஸ்ய யாருடைய சமீகிதம் ஆச்சரித்தம் அவர் விரும்பிதானே அந்த ஆச்சரணம் எடுத்துட்டு இருக்கார் அஹ் அவர் வந்து அஹ் தானே அந்த மாதிரி பிக்ஷாட்டனம் பண்றதோ அல்லது பிசாச்சு சரியா இந்த மாதிரி பிசாசு மாதிரி சுத்துறதோ இதெல்லாம் வந்து சமீஹிதம் அவர் வேண் அபிப்பிரேத்தம் அது எதுக்காகனா லோக்ஷ லோகரக்ஷன அஹ் அதுல வேற பின்னாடி இருக்கக்கூடியதை இங்க வந்து காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடியதுங்கிறார் லோகரக்ஷா அர்த்தம் அபிப்பிரேதம் அவருக்கு வேணும்னு இப்ப ஸ்மசானத்துல வந்து யாருமே போமாட்டான்னுட்டு நம்ம போகாம இருந்துட்டோம்னா அதுலயும் ஒரு பயம்னு ஒரு பயம் வரக்கூடாது உலகத்துலங்கிறதுக்காக சிஸ்மசானத்துல போய் அவர் உட்கார்ந்து இருக்காருன்னா அங்க சிவன் இருக்காருங்கிற ஒரு தைரியத்துல நம்ம போயிட்டு வந்துடலாம் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோன்றது தெரியல எதுக்கு நட்டோ பட் ஃபீல்ஸ் லைக் எந்த ஒரு பாயிண்ட்லயும் நமக்கு வந்து ஒரு பயம் வரக்கூடாது அவசியம் இல்ல ஏன்னா இஸ் அசோசியேட்டட் வித் மாயா எல்லாமே மாயினுடைய காரியங்களாக போயிடுறது அப்போ அந்த ஒரு தருணத்துல கூட அந்த மரணம்ங்கிற தருணமா இருக்கட்டும் அந்த ஸ்மசானம்ங்கிற தருணமா இருக்கட்டும் எந்த எதுலையுமே நம்ம வந்து அந்த ஒரு ஒரு ஃபியர் வரக்கூடாது பிகாஸ் இம்மீடியட்லி லீடர்ஸ் டு அந்த அந்த அதித்யினால நமக்கு ஒரு மோகிச்சு போயி அதுல பல விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இது வந்துடும் அதனால பகவான் இருக்காரு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்கற மாதிரி இருக்கும் ஆச்சரித்தம் யாருடைய சமீகிதம் ஆச்சரித்தம் அதனாலதான் அவருக்கு வந்து விரும்பி வேண்டி எடுத்துக்கொண்ட ஒரு அஹ் செயல் அது எதற்காக லோக ரக்ஷார்த்தம் அந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனக்கு பிடித்தமான லோக சிக்ஷா ரூபம்ங்கிற உலகத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக அவர் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு இதை இன்னொருவன் முடியாது பார்த்து சிரிக்கிறவன் துர்பகாக ஒரு துர்பகனா ஆஹ் இல் ஃபார்ச்சூன் அவளுக்கு வந்து நல்ல ஒரு பாக்யம் இல்லாத மனுஷர்களுக்கு துர்பகாகாங்க பாக்யம் இல்லாதவாதான் அவரை பார்த்து சிரிக்கிறா அவிதுஷ அவித்வாம்சா எத்வா ந வித்வான் அந்யா யஸ்மாத் இது இந்த விக்கிர வாக்கியம் எப்படி சொல்றாரு புரியல அவிதுஷாங்கிறது ஷஷ்டி விபத்தியா எடுத்துட்டோம்னா இத வந்து பிரதமா பகுவச்சனமாவும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அவிதுஷாங்கிறச்சு ஷஷ்டி ஏகவச்சனமாகவும் எடுத்துக்கலாம் இத வந்து பிரதமா பகுவச்சனமா எடுத்து ரொம்ப சுலபம் அவிதுஷகா துர்பகாகு இதோட அப்ஜெக்டிவா போயிடுறது விசேஷமா போயிடுறது சோ யாரு வித்வானாக இல்லாதவர்கள் அவிவேக்கியாக இருக்கக்கூடிய துர்பகாகா துர்பாகியம் உடையவர்கள் யாருடைய சரித்தத்தை யாருடைய ஆச்சரித்தம் யாருடைய செயலை ஹசந்தி சிரிக்கின்றார்களோ பார்த்து சிரிக்கிறார்களோ அப்படின்னு அதோட கனெக்ட் ஆயிடும் அல்லது அவிதுஷஹா எஸ்யன்னு எடுத்துக்கிறோம் இங்க வந்து வித்வான் இல்லாமல் விவே அவிவேகிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்காத அந்நகா வித்வான் எஸ்ய ந வித்யதே அல்லது எஸ்மாது அந்நகா ந வித்யதே வித்வான் அஸ்தி யாருக்கு யார தாண்டி இன்னொரு வித்வானுங்கிறது கிடையாதோ வித்வான் இது பிரம்ம வித்து அதாவது ஆத்ம சாட்சா பிரகாஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம் இவரை காட்டிலும் வேறு ஒருவரை பார்த்து வித்வான்னு நம்ம சொல்ல முடியாது இவர்தான் வித்வான் அப்படின்னு அவரை சொல்றதுக்கு அவிதோஷகாங்கிறீங்க இது சுவாமியோட இன்டர்பிரெடேஷன் அதனால இதை வந்து சிக்ஸ்த்து கேஸ்ல போட்டு எஸ் யாக்கு அட்ஜெக்டிவ்வா அதை போட்டுக்கணும் யார காட்டிலும் வேறு ஒரு வித்வான் இல்லையோ அப்பேர்பட்டவர் தான் போறது சோ விட் மீன் சி இஸ் நாட் சர்பாஸ்ட் பை எனி எனிபடி எல்ஸ் சரியா அப்பேர்ப்பட்டவருடைய ஆச்சரித்தம் சமீகிதம் ஆச்சரித்தம் விருப்பப்பட்ட ஒரு செயலை அஹ் சர்வஞ்ஞா சர்வக்ஞஸ்யா இருக்கக்கூடிய அவருடைய செயலை பார்த்துார்கள்ருவாத்மனி ரதசியம் சுவாத்மன் ரதசியங்கிறது சுவாத்மணி சப்தமியில எடுத்துக்கணும் தன்னிடத்திலே ஆத்ம த ஆத்மஸ்வரூபத்துல எப்பொழுதும் தலைச்சு நிற்கக்கூடியவராக இருக்கும் பகவான் அப்புறம் எயி எந்த ஜனங்களால் யாரெல்லாம் வந்து சிரிக்கிறாங்கிறதுக்கு அவளுக்கு வந்து ஒரு ஒரு லைன் கொடுக்கிறாருங்க இந்த எந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறான்னா ஒண்ணு அவனுக்கு வந்து அவிவேகி அடுத்தது துர்பாகியம் பாக்யமே இல்லாதவர்கள் தான் வந்து பரமேஸ்வரனை பார்த்து சிரிக்க போறா மேலும் இந்த நாய்களுக்கு இலையா ஆகிற இந்த சரீரத்தை போய் அவ வந்து ஆத்மானு நினைக்கிறாவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இதுக்கு போய் வஸ்திரம் ஆபரணம் அலங்காரம் இதெல்லாத்தையும் போட்டுக்கிறவர் பாருங்கோ அஹ் அஹ் அந்த நான் வந்து பார்த்து சிரிக்கணும் இல்ல அஹ் அதனால அப்படி சொல்றாரு பாருங்க யி எவர்களால் ஸ்வபோஜனம் ஸ்வபோஜனம்ங்கரிச்சு ஸ்வநாய்களுக்கு சுனாம் போஜ்யம் சரீரமுங்கிற நாய்களுக்கு ஒரு எறையாக போகின்ற ஒரு இட் இட் இஸ் பிகம் ஒரு மாம்சம் மாதிரி நாய்கள் சாப்பிடுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சொல்றம்ஸ் ப்ரே தானே உங்களுக்கு ஆஹ்வோஜனம் நாய்களுக்கு எறையாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை வஸ்திர மல்ய ஆபரண அணுலேபனை வஸ்திரங்கள் நல்ல பட்டு இது பட்டு வஸ்திரங்களை கட்டிண்டு மால்யம் அப்படி வாசனையாக மாலை எல்லாம் போட்டுண்டு பூவெல்லாம் வச்சுண்டு ஆபரணங்கள் அனுலேபனம் சந்தனம் விந்தனம் இதெல்லாத்தையும் போட்டு அது மேல பூசி சுவாத்மதையா தன்னுடைய ஆத்மாவை போல அதை வந்து கட்டி காத்து போஷிக்கிறானே அவன்தான் இவர் இவரை புரியாமல் சுவாத்மனி ரதசிய ஹசந்தி அவன்தான் துர்பகாக யாரு இந்த சரீரத்தை போய் ஆத்மான நினைச்சுண்டு உபலாலித்தம் அதுக்கு வந்து ஒரு போஷாக்கு பண்றானோ வஸ்திரம் ஆபரணங்கள்லாம் போட்டு அந்த உள்ள மனுஷியன் அவிவேக்கி இந்த பரமேஸ்வரனுடைய ஒரு ஆச்சரித்தத்தை பார்த்து சிரிக்கிறான் ஹசந்தி ஏன்னா அவர் வந்து போட்டுக்கிறது இப்ப நம்ம வந்து நம்மளுடைய சரீரத்துக்கு இதெல்லாம் போட்டுக்கிறோம் அவர் என்ன பூசின்னு இருக்காருன்னு பார்த்தா டிஃபரன்ஸ் இல்ல இதுல காளிதாசன் வந்து சொல்லுவார் ஆமா நீ வந்து கல்யாணம்னு வந்தா நீ அப்படியே வந்து ஒரு பெரிய யானையில வெள்ளை யானையில அம்பாரி வருவ அவர் என்னடா ஒரு கிழை எருமந்துலன்னா ஏறி வந்து அவர் உட்காந்துட்டு வருவார் கிழ இந்த மாடு இல்லையா காளை மாடு கிழ காலமானது ஆடுறது அது மேல ஏறி உக்காந்துட்டு இருப்பாரு நீயா அப்படியே வஸ்திரத்தை வந்து நீ பட்டு வஸ்திரம் கட்டின்ட்டு இருப்ப அங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா அடிச்ச யானை அதனுடைய தோலை எடுத்து அவர் கட்டின்னு வந்திருப்பார் அப்படிங்கிற அப்படியே ரத்த அஹ் என்ன சித்த ரத்தமும்பாரு அவரே ரத்தம் சொட்ட ஃப்ரெஷ்ஷா அடிச்சு அவர் வந்து புது வஸ்திரம் கட்டின்னு வருவார் கல்யாணத்துக்கு இது நீ வந்து எல்லாம் போட்டுக்கும் பொழுது தங்கத்தினால ஆபரணத்தை போட்டுப்ப அவரா அங்க வந்து இப்படியே மண்ட ஓட்ட போட்டு வந்துருப்பாரு இல்ல புஜங்கம் எல்லாம் போட்டுப்பாரு அப்படின்னுட்டு பரமேஸ்வரனை வச்சே தன்னா உபகாசம் பண்ற மாதிரி பண்ணுவாரு நம்ம பண்ண முடியாது அந்த இடத்துல அதுதான் காளிதாசனுடைய டெக்னிக் அந்த இடத்துல அவரை வச்சு பார்வத்திட்ட அவரை உபஹாசம் பண்ற மாதிரி அங்க பண்றது இன்னொருத்தரா இருந்தா அது சரிப்பட்டு வராது இல்லையோ அங்க வந்து சுவாரஸ்யம் இல்லாத இருக்கும் இது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் டாக்டிக்கா போயிடுறது அவரை வச்சு அவரை வந்து இது ஆக்சுவலி இது சிவபுராணத்துல இருக்கக்கூடிய கதையைதான் வந்து காளிதாசன் எடுத்து சோ அவர் இப்படின்னு அங்க பண்ணும் பொழுது ஆனா கல்யாணத்துக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா அப்படி தொடுவாரா எல்லாம் தங்கமா மாறிடும் இடத்துல அதுக்கப்புறம் வந்து இப்ப வஸ்திரத்தை தொடுவர் அது அப்படியே பட்டு பீதாம்பரமா அந்த இது பட்டு வஸ்திரம் மாதிரி வெண்பட்டு வஸ்திரம் மாதிரி ஆயிடும் அப்படின்னு கல்யாணம் எல்லாம் அந்த மாதிரி வரும் பட் இங்க உபகாசம் பண்றச்சே இந்த மாதிரி சொல்லுவார் நம்ம என்னமோ இந்த சரீரத்தை போய் இப்படி அலங்காரம் பண்ணிக்கிறோமே அவரு வந்து சுவாத்மனி ரதகா திகம்பரகான்னு பேரு அவளுக்கு அவருக்கு ஒண்ணும் வஸ்திரமே தேவையில்லை திக்குதான் அவருக்கு வந்து வஸ்திரம் எதுலையுமே பற்றுதல் இல்லாத இருக்கக்கூடிய அவருடைய ஆச்சரியத்தை பார்த்து சிரிக்கிறா ஏன்னா இவாளுக்கு வந்து துர்பாகியம் பிரம்மா முதலியவர்கள் தலியவர்கள் சேதுபால யாரனால சேத்துபாலாக இவ கிருத்த சேத்துபாலா ஏஷ சேத்துணா பிரதாரண்ய கோபனிஷத்துல இருக்கிறத இங்க வந்து ரிமைண்ட் பண்றார் நமக்கு யாரு வந்து சேத்து மாதிரி இருக்கார் சேத்துனா ஒரு அக்கறையில இருந்து இக்கரைக்கு நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கக்கூடியது அப்போ ஆத்மஸ்வரூபத்துக்கும் உலகத்துக்கும் ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாரு பிரம்மா முதலிய பிரஜாபதிகள் அந்த பிரம்மாதையா பிரம்மாலே இருந்து பிரம்மாலே இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே யாருனால உங்களுக்கு சேத்து சேது பாலாக கிருதாகா அப்படின்னா இங்க வந்து கிருதானு சுவஸ்வ அதிகாரானு பாலயந்தி ஏன எவரால் அந்த அதிகாரங்கள் போர்டோலியோ கிரியேட் பண்ணி இந்த பிரம்மா முதலியவர்களை அந்தந்த அதிகாரத்தில் வைத்து அந்தந்த அதிகாரத்தை பரிபாலிக்க கூடிய ஒரு சக்தியாவிற்கு யாருனால ஏற்பட்டிருக்கோ அந்த பகவானுடைய பிசாச்சரியான கனெக்ஷன் சோ யத்து இங்க மேல இருக்கக்கூடியது தஸ்ய பிசாச்சரியா அப்படி வரும் சோ எத் சேதுபாலாக பிரம்மாதையா வர்த்தந்தே சோ பிரம்மாதையா பிரம்மா முதலியவர்கள் எந்த பகவானால இந்த அதிகாரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த அதிகாரத்தில் நியமிக்கப்பட்டார்களோ மேலும் எத் காரணம் எந்த பிரம்மா முதலியவர்களுக்கு காரணமாக இருக்கிறாரோ மேலும் எ்காரணம் விஷ் விஸ்வம் இதம் அப்படியும் எடுத்துக்கலாம் எத் காரணம் விஸ்வம் இதம் என் எந்த ஒரு விஷ் இதம் விஸ்வம் எத் காரணம் எவரை காரணமாக வைத்துக் கொண்டிருக்கிறதோ இந்த விஸ்வமானது காரணம் எஸ் ஏன கிருதம் இதம் விஸ்வம் அர்த்தம் சரியா யஹ காரணம் எஸ்ய இது யத் காரணம் இந்த விஸ்வத்திற்கு யாரு காரணமாக இருக்கிறாரோ அல்லது எவரால் இந்த விஸ்வம் உலகமானது கிரியேட் பண்ணப்பட்டதோ தஸ்ய எஸ்ய மாயா அக்னாக்கரி எஸ்ய மாயா மாயாங்கிறது யாருடைய எஸ்ய அக்னாக்கரி யாருடைய ஆணையை செய்கின்றவளாக இந்த மாயா இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் வந்து மாயங்கிறது நம் வசத்துல இல்ல அந்த அவனுடைய வசத்துல நம்ம ஆடின்னு இருக்கோம் இவ் உலகத்துல வேற அவருடைய கையில மாய வேணுங்கிறச்சி எடுப்பார் வாண்டாங்கிறச்சே உதறி தள்ளுவார் தச்சரணாபவித்தாம அந்த இடத்துல அதுதானே நம்ம வேணும்னு ஏதோ பிரசாதமா எடுத்துக்கிறோம் அந்த மாயைய ஆஹ் இங்க வந்து மாயா அக்னாகரி யாருடைய ஆணையை செய்கின்றவளாக இந்த மாயாங்கிறது இருக்காளோ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாயா தசிய அந்த விபூம்னஹா அஹ் விபூம்னகா பரமேஸ்வரஸ்ய பூமான்னாலே ஏராளம்னு அர்த்தம் விசேஷமாக இருக்கக்கூடிய பூமான்னா அந்த பகுத்துவம் அவருக்கு இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு யாரிடத்தில் எல்லாமே ஏன ஜாதானி ஜீவந்தி எப்பயந்தி அபிஷம் விஷந்தி அப்படிதான் யாருடைய குக்ஷோ சகல புவனங்களும் இருக்கும் அப்படிப்பட்ட பகவானாக இங்க விபூம் நகா தசிய பிசாச்சரியா வந்து எப்படி இருக்குன்னா விடம்பனம் சரிதம் அஹோ அவருடைய அந்த சரியாங்கிறது இருக்கே அந்த சரிதம்ங்கிறது அஹ் விடம்பனம் விடம்பனம்ங்கிறது அதர்க்கியம் வித்தியர்த்தகான்னு ஒண்ணு இருக்கு விடம்பனம்ங்கிறதுக்கு இன்னொரு ஒரு வியக்கியத்தை எப்படி போட்டிருக்காருன்னா பாவி சம்ஹாரத்தை காண்பிக்கிற மாதிரி உங்களுக்கு உலக பிரளைய காலத்துல அவருடைய ஒரு ஆச்சரித்தம் எப்படி இருக்குமோ அத தினந்தோறும் நமக்கு காமிச்சுட்டு இருக்காரு இதுல வந்து வைரங்கிய சதுக்கத்துல சொல்லுவார் ஆஹ் போகான புக்தா பயமே இல்ல இல்ல வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதட்சயந்தி ரோகாச்சர்தி தேகம் ஆஹ் ஆயு பரிசிரவதி பின்ன பின்னகட்டிவ அம்பகா எப்படி வியாக்ரீவ திஷ்டதி ஜரா நமக்கு இந்த ஜரா மூப்புங்கிறது இருக்கு ஓல்டேஜ்ங்கிறது வந்து ஒரு பெண் புலி மாதிரி அங்க நின்று பயமுறுத்தின் இருக்காங்க ீவ திஷ்டி ஜரா பரிதர்ஜயத்தை பயமுறுத்திருக்கு அட்டாக் பண்றதுக்கு அம்பக ஒரு விரிசல் விழுந்த பானையில இருந்து உங்களுக்கு வந்து ஆயுஷு ஒழுகின்றே இருக்கு அந்த ஆயுசு ஆனால் ததாபி அகிதமாச்சரி சித்திரம்ங்கிற இந்த உலகம் வந்து கட்டதையே பண்ணின் இருக்கே ஆனாலும் நமக்கு வந்து இஸ்மைண்ட்ஸ் நியர் எப்ப வேணாலும் நடக்கும் நமக்கு தெரியாது ஆனாலும் கெடுதலையே இந்த உலகம் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்குங்கிற பகவான் தினம் தினம் அந்த சந்தியா வேலையில நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்காரு பிரளயத்தை பத்தி அதுதான் சொல்றார் சரிதம் விடம்பனம்ங்கறச்சு பகவானுடைய இந்த சரியாங்கிற இந்த ஒரு விடம்பனம் இருக்கு நாளைக்கு எல்லாம் இங்கேதான் போறேன் நல்லதை சேர்த்துக்கோங்க கொடை அப்படின்னு தினம் தினம் அந்த சந்தியா வேலையில நமக்கு டைம் காமிக்கிறேன் பகவான் எவ் எவ்வளவு தூரம் கஷ்யப்பர் இஸ் ரிமைண்ட் திதி தட் இந்த டைம்ங்கிறது பகவான வந்து சேவிக்கக்கூடிய ஒரு டைம் இதுக்கு வந்து டைம் கிடையாது அப்படிங்கறத ரிமைண்ட் பண்றேன்